ரொம்ப ரேரா தான் வந்து ஒரு பெர்ஃபெக்ட் 10 அப்படிங்கிற மாதிரி ஒரு படத்தை பார்க்க முடியும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த இரும்புத்திரை பார்த்தோன்னே ப்ரீவியூலே வந்து விஷால் சார்கிட்ட சொன்னேன், ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பெர்ஃபெக்டான மூவி பார்த்த ஒரு சந்தோஷம் இருந்துச்சு அப்படின்ட்டு. ஏன்னா இதில் என்னோட முதல் வாழ்த்துனா டைரக்டருக்கும் டைரக்டரோட டீமுக்கும். ஏன்னா இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் ஆகட்டும் அதில் வந்து சீன்ஸ் ஆகட்டும் ஒரு 4 செவத்துக்குள்ள உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி பண்ணுற ஒரு கதை இல்லை. நிறையா டீம் களத்தில் போய் வேலை செய்யணும், நிறையா பாயிண்ட்ஸ் எடுக்கணும், நிறையா புள்ளி விவரங்களை சேர்க்கணும், இதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கதையாக கோக்கணும். இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதை நிகழ்த்தி காட்டிய டைரக்டருக்கும் அவரோட டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் படத்தில் வந்து ஸ்டார் காஸ்ட், முதல்ல வந்து ஹீரோயின் சமந்தா, கல்யாணம் ஆனால் வந்து ஹீரோயினோட கேரியர் ஓவர், அப்படியே கல்யாணம் ஆனாலும் மறுபடி பார்த்தா குழந்தைக்கு அம்மாவாவோ அக்காவாவோ அண்ணியாவோ நடிக்கணுங்கிற நிலைமை மாத்துறது வெகுசீல ஹீரோயின். அந்த ஹீரோயின்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் ஹீரோயின் கமர்ஷியல் ஹீரோயினாக யாரும் எனக்கு தெரிஞ்சு நின்ன மாதிரி தெரியல. அந்த மித்தெல்லாம் உடைச்சி கல்யாணத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய கமர்ஷியல் ஹீரோவாக உருவாகி வெற்றி மேலே வெற்றி கொடுத்து ஒரு உமன் பவரை நிலைநாட்டியிருக்காங்க. வாழ்த்துக்கள். அப்புறம் எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிகிட்டு இருப்பார் அர்ஜுன் சார், யோ எழுத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணியான்ட்டு. அந்த எழுத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது எவ்வளோ நல்ல விஷயம்னு இந்த படத்தை பக்கமும் தெரியுது. இன்னும் வந்து விஷாலுக்கு டஃப் கொடுத்துட்டு நின்று பாஸ் பண்ணியிருக்காரு, அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் யுவன் விஷால் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு கோலிக்குன்னு சில சமயம் ஃபார்ம் அவுட் ஆகும், மறுபடி இறங்கி காலத்தில் இறங்கி ஒரு செஞ்சுரி அடித்து ஃபார்முக்கு வருவார். அந்த மாதிரி யுவன் விஷால் சார் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா இரும்பு தரையில் ஒரு சூப்பர் ஹிட் கொடுத்து ரிட்டர்ன் ஆகியிருக்காங்க. நடுவில் யுவன் கூட நடுவில் கொஞ்சம் ஒரு ட்ரபிள் டைமில் இருந்தபோது அவர் கூட ஒரு கம்போசிங்லாம் உட்காந்தேன், ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்தார். அப்போ நான் நினச்சேன், ஏன்னா நான் பார்த்ததுலேயே வந்து யுவன் மாதிரி ஒரு டேலண்டான மியூசிக் டைரக்டர் நான் பார்த்ததில்லை. ஒரு ரீரெக்கார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான சீன், யுவனோட டீம் யார் யாரோ வந்து ரீரெக்கார்டிங் பண்ணாங்க, எதுவுமே திருப்தி இல்லை. யுவன் அப்போ வேறு கிளாஷ் வேலையாக போயிருந்தார். திடீர்னு ஒரு நாள் நான் கொஞ்சம் அதில் ரொம்ப அப்செட்டாக இருக்கேன்னு தெரிஞ்சோன்னு வந்தார், என்ன சார் விஷயம் இல்லை இந்த சீன் பண்ணணும் யுவன்ட்டு. அந்த சீனை பார்த்து கூட அவர் மியூசிக் போடல, அந்த சீன் ஓட ஓட அப்படியே அவர் கை வாசிச்சுது. நான் என்ன மனசு நினச்சனோ நான் மனசு நினச்சது என்னாலே சொல்ல தெரியல, ஆனால் இசை வடிவமாக யுவன் கொண்டாந்தார். அந்த யுவன் மறுபடியும் பேக் டு டாப் ஃபார்ம், ப்ரொடியூசராகவும் ஜெயிச்சிருக்காரு, என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் வந்து ஹீரோ, அவர் வந்து ஹீரோ ஆர்டிஸ்ட்லாம் சொல்ல முடியல, ஏன்னா முதல்ல நான் அவரும் முதல்ல பழகும் போது ஆரம்பிக்கும் பொழுது ஒரு நடிகர் டைரக்டராக எங்கள் உறவு ஆரம்பிச்சுது. இன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு குடும்பமாக இருக்கோம். விஷாலோட சுகதுக்கம் எல்லாத்துலேயும் வந்து ஒரு பகிர்ந்துக்கிற ஒரு இடத்த வந்து எனக்கு கொடுத்துருக்காரு. விஷாலுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கூட பிறக்காத தம்பி ரொம்ப ரேராக தான் சில பேரை பார்க்க முடியும். எல்லாருக்கும் நல்லது பண்ணணும், நல்லதே நினைக்கணும்னு நினைக்கிற ஆத்மாக்கள் வந்து உலகத்தில் அது சினிமா ஃபீல்டில் பார்க்கறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த மாதிரி ஒருத்தர் வந்து விஷால். அதனால தான் விஷால் என்ன சொன்னாலும் அவர் வழியில் நான் போயிட்டுருக்கேன். அது கவுன்சில் ஆகட்டும், எந்த விஷயமாகட்டும், நல்லது பண்ணணுன்ட்டு நிறைய ஆசைப்படுறாரு எல்லாத்துக்கும். ஈவன் கவுன்சிலில் கூட பார்த்தீங்கன்னா அதனால தான் எலெக்ஷன் நின்னார், பல நல்ல விஷயங்களை பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். பண்ணுறதுக்கான முயற்சிகள் ஆரம்ப கட்டங்களில் நடந்துகிட்ருக்கு. ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற தாயிட்ட போய் 2வது மாதமே குழந்தைய கூட குழந்தைய கூடன்னு கேட்குற மாதிரி இப்போவே வந்து நிறைய பேர் என்ன ஒன்று நல்லது நடக்கல நல்லது நடக்குன்னு கேட்டுட்ருக்காங்க. விஷால் நினச்ச காரியம்லாம் நல்லபடியாக நடக்கும், அது கொஞ்சம் டைம் தேவை. அது வரைக்கும் கொஞ்சம் தயாரிப்பாளர்லாம் ஒற்றுமையாக வந்து அவருக்கு ஒத்துழைப்பு தரணும்னு எதிர் வேண்டிக்கிறேன். இன்னொரு இரும்புத்திரை வெற்றி வந்து எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம், ஏன்னா அடுத்த வருஷம் என்னோட ஒரு ஸ்பெஷல் வருஷம், அதுக்காக நான் ஒரு கனவு படம் வச்சுருந்தேன். அந்த கனவு படத்தை வந்து இந்த இரும்புத்திரை வந்து சாத்தியமாயிருக்கு, இரும்புத்திரையோட வெற்றி. அதுக்காக மறுபடியும் அந்த டீமுக்கு எனது நன்றி. மறுபடியும் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.